நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பு விழா குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் நேற்று இரவு நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த கோலாகல விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நரேந்திர மோடிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के प्रधानमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து மூத்த பாஜக தலைவர்கள் ராஜ்நாத் சிங், அமித் ஷா, நிதின் கட்கரி, ஜே பி நட்டா உள்ளிட்டோர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், மனோகர் லால் உள்ளிட்டோரும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி, பியூஷ் கோயல், தர்மேந்திர பிரதான், ஜித்தன்ராம் மாஞ்சி, லாலன் சிங், சர்பானந்த சோனோவால், வீரேந்திரகுமார், ராம்மோகன் நாயுடு, பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோரும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றனர். தொடர்ந்து ஜோயல் ஓரம், கிரிராஜ் சிங், அஸ்வினி வைஷ்ணவ், ஜோதிராதித்ய சிந்தியா, பூபேந்திர யாதவ், கஜேந்திர சிங் ஷெகாவத், அன்னபூர்ணா தேவி, கிரண் ரிஜிஜு, ஹர்தீப் சிங் பூரி, மன்சுக் மாண்டவ்யா, கிஷன் ரெட்டி, சிராக் பாஸ்வான். கேபினெட் அமைச்சர்களை தொடர்ந்து ராவ் இந்திரஜித் சிங், ஜிதேந்திர சிங், அர்ஜுன் ராம் மெக்வால், பிரதாப் ராவ் கன்பத் ராவ் ஜாதவ், ஜெயின் சௌத்ரி ஆகியோர் தனி பொறுப்புகளுடன் கூடிய மத்திய இணையமைச்சர்களாக பதவியேற்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் மீண்டும் இணையமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். I, Dr. L. Murugan, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India. மேலும் நித்யானந்த ராய், அனுப்பிரியா பட்டேல், சாந்தனு தாக்கூர், சுரேஷ் கோபி, ஜிதின் பிரசாத், ஸ்ரீபத் நாயக் உள்ளிட்டோர் இணையமைச்சர்களாக பதவியேற்றனர். பின்னர் மத்திய அமைச்சர்கள் அனைவரும் குழுவாக சேர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனா்.